அரசு பள்ளியில் மூட நம்பிக்கையை பரப்பும் வகையில் உரையாற்றிய மகாவிஷ்ணு கைது. வரும் 20ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவு. புதுக்கோட்டை மீனவர்கள் 14 பேர் இலங்கை கடற்படையால் சிறைபிடிப்பு. தொடரும் அத்துமீறலால் மீனவ மக்கள் கொந்தளிப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான பொன்னை பாலு உட்பட 10 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு. சென்னை மாநகர காவல் ஆணையர் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள பிரபல பிஎன்ஒய் மெலன் வங்கிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. அமெரிக்காவில் இருந்தபடியே அரசின் அலுவல்களை மேற்கொண்டார் முதலமைச்சர். தமிழ்நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். கிருஷ்ணகிரி பொள்ளாச்சியில் இஸ்லாமியர்களும் விநாயகர் சிலைக்கு பூஜை செய்து வழிபாடு. வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழாவில் தேர் திருவிழா கோலாகலம். தமிழ்நாடு மட்டுமன்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் வீர மரணம் அடைந்த விமானப்படை வீரரின் மனைவி ராணுவ அதிகாரியானார். சென்னை பரங்கிமலை ராணுவ பயிற்சி மையத்தில் நடந்த நிறைவு விழாவில் நிகழ்ச்சி. ஹரியானாவில் மாநில அமைச்சர்கள் உட்பட பாஜக மூத்த நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகல். தேர்தல் நெருங்கும் நிலையில் நிர்வாகிகள் விலகுவதால் பாஜக தலைமைக்கு நெருக்கடி. பிரதமர் மோடியை மீண்டும் மறைமுகமாக சாடிய ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத், ஒருவருக்குள் கடவுள் சக்தி இருக்கிறதா என்பதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என விமர்சனம். ₹2000 கீழே இணைய வழி மூலம் செய்யும் பண பரிவர்த்தனைக்கு 18% ஜிஎஸ்டி வரி. ஒன்றிய அரசின் திட்டத்தால் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் குறையும் ஆபத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.